Thank you.
வண்டி கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷம். சார் சாப்பிட வந்தாரு, பார்த்துட்டு வண்டி செஞ்சு தரேன்னு சொன்னாரு, செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. தரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தரமான உணவு கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் வரும். இல்ல, நீங்க குடுக்குற உணவு தரமா இருக்கிற கண்டி தான் இருக்கு. அதனால சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து கேட்டேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்க வீட்டுல யாரும் இருக்கா? நீங்க எப்படி? வீட்டுல ரெண்டு பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன். பையன் இறந்துட்டான், அதனால பொண்ணு ரெண்டு கட்டி கொடுத்துட்டேன். நான் மட்டும்தான் இருக்கேன். என்னோட குழந்தைகளை காப்பாற்றணும்னு வேலை செஞ்சுட்டு. எவ்வளவு குழந்தைகள் இருக்கு? ரெண்டு குழந்தைங்க, பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் 11 படிக்கிறான், உள்ள காலேஜ் படிக்கிறேன். அதனால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த காலேஜில் படிச்சிருக்காங்கம்மா பேத்தி? எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க? ஃபீஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்கண்ணா? நான் தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன், இன்னும் பாதி கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ கட்டுறாங்கன்னு தெரியல. வழக்கறிஞர் ஆகிருக்கேன், கோயம்புத்தூரில். சமீபத்தில் இந்த கலெக்டரேட் வாசலில் வச்சு இந்த அம்மா வந்து இட்லி தோசையெல்லாம் சுட்டு கொடுத்துருக்காங்க. ரோட்டைடில் போகிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சுவையான ஒரு உணவை கொடுத்துருக்காங்க. அப்போ நானும் வந்து பார்க்கும்போது நானும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த வண்டி ரொம்ப பழையாக இருந்தது. ஒரு புது வண்டி கொடுக்குற மூலம் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புது வண்டி வாங்கி கொடுப்பாங்க. இது எங்கள் அப்பாவோட இறந்த நாள், நினைவு நாள். அதுக்காக இன்றைக்கி அதை அவங்க அம்மா நினைவு கொடுத்தா எங்கள் நினைவாக எங்கள் அப்பா நினைவாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் தோணுச்சு, இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தின் அடிப்படையில் இவங்க கொடுக்குற உணவெல்லாம் பக்கத்துலேருந்தே எல்லாம் கையாளம்புறாங்க. அந்த பிளேட்டெல்லாம் கீழே போடுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு வழி வகுக்கிறதுக்காக ஒரு மொபைல் வாஷ்பேஷனும் சேர்த்து அதோட வச்சுருக்கேன். ஸோ அந்த சாப்பிட்ட பிளேட்டு சாப்பிட்ட கையில் அலம்புறதுக்கு எல்லாமே ஒரு மொபைல் வாஷ்பேஷனும் சேர்த்து வச்சுருக்கேன். அது இந்த வண்டியோடு சேர்ந்து அட்டாச் பண்ணி அவங்க இழுத்துட்டே போய்க்கலாம் வீட்டுக்கு. ஸோ இது ரொம்ப சுத்தமான சுகாதார சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி இந்த வடிவம் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட்றது எல்லாத்தையுமே வெளியில் வச்சு எடுத்து வச்சு பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரி சில முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிசைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா கூடும். நிறைய பேர் சுகாதாரம் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சங்கடப்படாமல் வந்து சாப்பிடுவாங்க. அந்த நோக்கத்துடன் இது செய்யப்பட்டுள்ளது.